மாநாடு என்ற பெயரில் விசிக தலைவர் திருமாவளவன் அரசியல் நாடகம் நடத்துவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை புகார் தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், திருச்சியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் தமிழக மக்களுக்காக பேசாமல் இஸ்ரேல், பாலஸ்தீனம், இலங்கை என வெளிநாட்டு பிரச்சினைகளை திருமாவளவன் பேசியிருப்பதில் என்ன பயன் என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும், ஆளுநர் பதவியை ஒழிப்போம், நீட் தேர்வை ஒழிப்போம், ஜிஎஸ்டி வரியை எதிர்ப்போம் என திருமாவளவன் மாநாட்டில் சம்பந்தமே இல்லாமல் பேசியிருப்பதாக தெரிவித்துள்ள அவர், வேங்கை வயல் சம்பவம் நடந்து 14 மாதங்கள் ஆகியும் அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், தமிழகம் முழுவதும் நடைபெறும் சாதி ரீதியான பிரச்சினைகள் குறித்து முதல்வரிடம் கேள்வி எழுப்பாமல் திருமாவளவன் மேடையில் அரசியல் நாடகம் நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக அரசு 25 ஆண்டுகளாக ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரித்து வருவதாகவும், அதனை கைவிட வேண்டும் என மாநாட்டில் திருமாவளவன் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்துள்ள அண்ணாமலை, ஒரே நாடு ஒரே தேர்தலை முதலில் ஆதரித்ததே கருணாநிதி என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும், தந்தை கருணாநிதியின் கருத்தை ஸ்டாலின் எதிர்ப்பதாகவும் கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.